வாய்ஸ் ஹெப்சியின் அன்பு நேயர்களுக்கு ஹெப்சியின் அன்பு வணக்கம். நாம எல்லாருக்குமே பேட்டா கம்பெனி பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம். அதை பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 70 நாடுகளுக்கும் மேலா இந்த பேட்டா ஷூஸ் ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. ஆனா அதோட கதைய பத்தி கேட்டிருக்கீங்களா? அவங்க எப்படி நஷ்டத்துல போனப்ப என்னென்ன காரியங்களை செஞ்சாங்க, எப்படி இந்த நிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க பார்க்கலாம். 19th நூற்றாண்டின் கடைசியில இந்த பேட்டா நிறுவனமும் ஒரு நஷ்டத்தை சந்திச்சுது. அப்ப எப்படி நம்மளோட நிறுவனத்தை இன்னும் மேலும் சிறப்பாக செயல்பட செய்யலாம், எப்படி நம்மளோட மார்க்கெட்டை இன்னும் நாம வலுப்படுத்தலாம் அப்படின்னு பல விஷயங்களை இந்த பேட்டா நிறுவனத்தில் உள்ளவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப இந்த 19th நூற்றாண்டின் கடைசியில ஆப்பிரிக்கால நல்ல ஒரு மார்க்கெட் உருவாகிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அப்ப எல்லா ஷூ தயாரிக்கிற கம்பெனிகளும் சேர்ந்து எப்படி இந்த ஆப்பிரிக்காக்குள்ள நம்மளோட பிராண்டை ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கறதுல ரொம்பவே முனைப்போட செயல்பட்டாங்க. எல்லா ஷூ கம்பெனிஸும் தங்களோட ரெப்ரசன்டேட்டிவ இந்த ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க. அந்த ஆப்பிரிக்கால போய் அங்க இருக்கிற கலை நிலவரம் என்ன, அங்க இருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட மக்களா இருக்கிறாங்க, நம்மளோட ஷூ அந்த இடத்துல ஃபேமஸ் ஆகுமா, நம்மளோட பிசினஸ் அந்த இடத்துல சக்சஸ் ஆகுமா, இப்படிப்பட்ட விஷயங்களை பத்தி ஆராய்ச்சி செஞ்சுட்டு வர்றதுக்காக ஒவ்வொரு ஷூ கம்பெனியும் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. இப்படி போன ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பாஸ், இந்த ஆப்பிரிக்கால கண்டிப்பா ஷூ பிசினஸ் சக்சஸ் ஆக வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஷூவே அணியாதவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஷூனாலே என்னன்னு தெரியல. அப்புறம் எப்படி இந்த இடத்துல ஒரு ஷூ கம்பெனி தன்னோட பிசினஸ் செய்ய முடியும் அப்படின்னு எல்லாருமே நெகட்டிவான ஃபீட்பேக் தான் வந்து சொன்னாங்க. ஆனா பேட்டா கம்பெனி அனுப்பிச்ச ரெப்ரசன்டேட்டிவ் அவர் வந்து அவரோட பாஸ் கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னா, பாஸ், இந்த ஆப்பிரிக்கா ஒரு சூப்பரான இடம், நம்மளோட ஷூ கம்பெனி கண்டிப்பா இங்க சக்சஸ்ஃபுல்லா வரும். ஆனா நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், கூடிய சீக்கிரத்துல நம்மளோட கம்பெனிய இங்க நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்மளோட ஷூவை நாம ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கணும். இங்க இருக்கிற மக்கள் ஷூவே அணியாதவர்களா தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஷூ பற்றின நாலேஜே இல்லை. நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளோட மார்க்கெட்டை இங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கு எதனால நம்ம ஷூ போடணும், ஷூ போடுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள், இப்படிப்பட்ட விஷயங்களை நாம தெளிவா சொன்னோம்னா கண்டிப்பா நம்மளோட ஷூவோட பிராண்ட் நல்ல முறையில ப்ரமோட் ஆகி நம்மளோட பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படின்னு பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொன்னாரு. இத கேட்ட ஓனர் இவர் சொன்ன காரியங்களை உள்வாங்கிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணாரு. விளைவு என்ன அப்படின்னா, ஆப்பிரிக்கால இந்த பேட்டா ஷூ பிராண்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, எல்லா மக்களுக்கும் ஷூ பத்தின அறிவு உண்டாச்சு, அதனால வரக்கூடிய நன்மைகளை எல்லாரும் உணர்ந்து எல்லாரும் முனைப்போட இந்த ஷூஸ வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாளாக நாளாக இந்த பேட்டா கம்பெனி அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு நிறுவனமா உருவாயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த உண்மை சம்பவம் நமக்கு என்ன கருத்தை கற்றுக் கொடுக்குது? மக்களை இரண்டு வகையா பிரிக்கலாம். ஒரு வகையினர் ஆப்டிமிஸ்ட், அதாவது நம்பிக்கை உடையவர். இன்னொரு குரூப் வந்து பெசிமிஸ்ட், அவநம்பிக்கை உடையவர். அப்ப இந்த ஆப்டிமிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரச்சனைகள் மத்தியிலும் வாய்ப்புகள் கிடைக்குதா அப்படிங்கறத ஆராய்ச்சி செஞ்சு பாசிட்டிவான ஆட்டிடியூடோட செயல்படுறாங்க. அதே இந்த பெசிமிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, பிரச்சனைகள்ல இருக்கிற நெகட்டிவான விஷயங்களை பார்த்து நம்பிக்கை இழந்து போய் சோர்ந்து போறாங்க. நாம இந்த சம்பவத்துல பார்த்த அந்த பேட்டா கம்பெனியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவர் ஒரு ஆப்டிமிஸ்டா இருந்தனால அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவர் ரிப்போர்ட் பண்ணதுனால இந்த பிராண்ட் ஆப்பிரிக்கால ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்மளோட லைஃப்ல பிரச்சனைகள் வந்தாலும் கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் அதுலயும் நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதுல இருந்து வெளியே வரக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஆராய்ச்சி செஞ்சு அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட லைஃப் சக்சஸ் ஆதான் இருக்கும்.
இன்னைக்கு ஒரு ஆப்டிமிஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னால இந்த பேட்டா பிராண்டானது 128 ஆண்டுகளுக்கும் மேலாக ரொம்ப சிறப்பா செயல்பட்டு வருது. இந்த சம்பவம் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பதிவுகளுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஹெப்சி. பாய்.